உங்க கூட பேர் ஆகணும்னு வார வாரம் ஒரு ஜீவன் வரும். இன்னைக்கு உங்க கூட பேர் ஆக முடியும். அந்த ஜீவனை பத்தி நீங்க ஏதாவது நினைக்கிறீங்க? அந்த ஜீவன் யாரு மட்டும் தான் ஆகும்? எங்க போனாலும் இங்க தான், எங்க போனாலும் இங்க தான் பண்றீங்க. எம்எஸ் குக் வந்து சிவாங்கிய செலக்ட் பண்றீங்களோ, நான் சிவாங்கிய எடுத்துட்டு உங்களுக்கு வேற கோமாளி கொடுப்பேன். சிவாங்கிய வந்து அஸ்வின் கூட நிக்க வச்சிருவேன். இல்ல அதான் பெட்டர். ஆமா, என் கடவுள நன்றி சார். என்ன இது கையில் கட்டிக்கொண்டிருக்க? உனக்கு ஒரு ஆயில் எக்ஸ்ட்ரா எழுதிக்கொள். ஆயில் எக்ஸ்ட்ரா? ஆயில் என்றால் வறுப்பது அல்ல. ஆயில் என்றால் உனக்கு நான் எப்படி கூறுவது? ஆயில் 25 இயர்ஸ் நன்றாக இருப்பாய். ஆல் தி பெஸ்ட். ஏ 25 இயர்ஸ்? நான் 25 இயர்ஸ் மேலே நான் ஜெயிப்பேன், நான் வாழ்வேன். செருப்பை கேட்டு என்னைய அடி. ஐயோ ரொம்ப பவர் தேவை மாஸ்டர் இருக்கே. ஆமா சொல்ல, எல்லாத்துக்கும் பவர் தான் சொல்லுங்க. அது பெண்களுக்கு இருக்கிற பவர். ஆமலைங்களா கரையா சொல்ல, எங்க நீங்க நினைச்சீங்கன்னா அந்த உலகத்தையே மாத்தி போடுவீங்க. ரியாக்ஷன் பாத்தீங்களா? மண்டே ஓடணும். பயங்கரமான ஆளா இருக்கே. என்ன ஒரு புத்திசாலி! யாரும் ஆஃப் பண்ணிட்டாங்க. என்ன சொல்றாய் அப்பா கிட்ட? என் பேர் எங்க சந்திரசேகர் ராஜா. ஐயோ தசா குப்தா என்று தானே உனக்கு பேர் வைத்தேன். ஐயோ புத்தி சரியா இருக்கா பரையா? ஓ அப்பங்க புடிங்க. இன்னங்க லாலிபாப் மரத்துக்கு வச்சுக்கிட்டு சுமார் தர்மா. சுமார் இல்ல, சுமார் இல்ல, சுமார் 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 தர்மன் ராஜா. சுமார் தர்மன் பேர் தர்சா குப்தா. இல்ல இல்ல, சந்திரசேகர் ராஜா. சந்திரசேகர் ராஜா? ஐயோ ஐயோ தர்சா குப்தா. நான் தானடா உன் தாய். வாடா இங்கே, நல்லாக நன்றாக இரு மகனே, நன்றாக இரு. எழுந்திரு எழுந்திரு. சிரிச்சுட்டே இருக்கியே, அங்க இருக்கிற எந்த ஆம்பளை ஆண்டாவை பார்த்து இப்படி சிரிச்சுட்டு இருக்கே? நான் என் அண்ணாவை பார்த்து சிரிக்கிறேன். எனக்கு ஃப்ரேம்ல ஃபுல்லா அஸ்வின் தான தெரியறா. உங்களுக்கு அப்படி தெரிஞ்சா உங்க கண்ணு ஏதோ. பாட்டி நீங்க எப்படி பண்றீங்க? போராடி கொண்டிருக்கிறேன். இப்படி மங்களகரமா வந்து மட்டமா நடந்துக்கறியே, உனக்கு எல்லாம் வெக்கமா இல்லையாடா? இத சுத்திங்களா ஸ்வேன்? ஐய அப்படி என்ன ஒரு தைரியம் இருந்தா என் டேபிள் இருக்கிற தர்பூசத்தை தூக்கிட்டு போயிருப்பீங்க. சாப்பிடு அப்படி. சாப்பிடுமா? வயசான காலத்துல உடுறா. கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, என் மீது சாயவா. நானும் ஏதோ மதி மயக்கத்துல பாட்டு பாட்டா இவனுக்கு கூட நான் எனக்குமே பாடினது இல்ல. ஆப்பம் வெளியே வருமா வராதா? சிறிது நேரம் இடைவேளைக்கு பிறகு. நீ ஆப்பத்தை கெடுத்தது யாரு ஐயா? இல்லையா, அதுல என் மேலயும் தப்பு இருக்கு ஐயா. மக்களே மக்களே, அப்பாவும் கொண்டு மாறுங்க. நடுவே
இந்த மாதிரி பண்றீங்களே அந்த கோயில எவ்வளவு கஷ்டப்படும். கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, தனியே நதி எனவே இருந்தேன். எப்படிக்கு நண்டா வேண்டிய பொறுமையா இருக்கிறான், அவன் வேண்டிய பொறுமையா இருக்கிறான். இவன் என்ன ஆளுவன், இவன் ஆளாயிருக்கிறான். நீங்கள் ஏதாவது புதுமையாக எழுதியுள்ளீர்கள் பாருங்க. ஐயோ செட்டை எரிச்சு போயிடுவானுங்க போலயே. ஏதாவது புதுமையா எழுதிருக்கீங்களா? இல்லை, நான் புதுமையாக எழுதினதை விட பேனாமையில் தான் நிறைய எழுதியிருக்கிறேன். அருமேன, இது எனக்கு பெருமை.